தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான அப்டேட், மிக முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் பேச போகிறோம். நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க வந்து நீட் எக்ஸாமுக்கு எப்போ நமக்கு கால்ஃபர் பண்ண போகிறாங்க, கவுன்சிலிங்க்கு எப்போ கால்ஃபர் பண்ண போகிறாங்க, அப்படி கால்ஃபர் பண்ணாங்கன்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை பற்றி தான் மெயினாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற அனைத்து டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட் சொல்கிறனோ எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு சார், நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் தேவையில்லையே, இதெல்லாம் இப்போ நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஆன்லைனில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்டு வைக்க தேவையில்லை, ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் தான் கேட்பாங்க, குறிப்பிட்ட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும் தான் தேவை. ரிமைன் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் போகும்போது தேவைப்படும். அந்த கவுன்சிலிங் சொல்கிறது ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் அந்த மாதிரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி, சில டாக்குமெண்ட் மட்டும் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி கவுன்சிலிங் போகும்போது சில டாக்குமெண்ட் தேவை, அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட் தேவை. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் அப்ளை பண்ணும்போது கவுன்சிலிங் அப்படின்னு தனியாக பிரிக்காமல் ஓவராலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு விஷயத்த மாற்றி மாற்றி தான் நமக்கு சொல்கிறாங்க. ஏன்னா 2020 வந்து சொன்ன ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2021 கேட்கல. ஆனால் 21 கேட்டது வந்து இப்போ கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நமக்கு தெரியாது. பட் என்ன இருந்தாலும் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தயார் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வந்தாச்சு. இப்போ ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த வேலையை செய்யும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போலேருந்து அந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயமே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு, நீட்டோடைய அட்மிட் கார்டு. இது எல்லாருமே நீங்கள் பிரிண்ட் எடுத்து கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. சில பேர் கலரில் எடுத்து வச்சுருப்பீங்க, சில பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுருப்பீங்க. எதுவாக இருந்தாலுமே ஒரு 2-3 காப்பி நீங்கள் கையில் வச்சுருக்கணும். இன்கேஸ் யாராவது நீங்கள் இன்னுமே காப்பி இல்லை, நீங்கள் ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதும் போது நம்ம அட்மிட் கார்டை வந்து ஹாலில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க, உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டே கையில் இல்லை, அந்த அட்மிட் கார்டே கையில் இல்லைன்னா பரவாயில்ல, அந்த வெப்சைட் போடுங்க, NEET.NTA.NIC.IN அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே கீழே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து உள்ளே போயிடுங்க. அப்படி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லிங்க் இருக்கிற வரையும் தான் உங்களால் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே போயிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காப்பி சேர்த்து வச்சு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிங்க. அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலேஜில் போய் சேர்ற வரைக்கும் அது உங்களுக்கு தேவை, சரிங்களா? ஃபஸ்ட்டு அட்மிட் கார்டு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் செப்டம்பர் 7 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் கார்டு கையில் வந்திருக்கும். உங்களுடைய ஸ்கோர் கார்டு கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் உங்கள் டீட்டெயில் எல்லாமே இருக்க போகுது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு. ஃபஸ்ட்டு அது முடிஞ்சுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. 10th மார்க் ஷீட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டு பக்கமும் ஸ்கேன் பண்ணணும். +1, +2 ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் வந்து +1 நீங்கள் படிக்கும்பொழுது +1 வந்து பப்ளிக் எக்ஸாமாக இல்லை அப்படின்னா உங்கள் கையில் மார்க் ஷீட் இருக்காது. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அதில் ஆப்ஷன் இருந்துன்னு சொன்னால் அது இல்லைன்னு சொல்லி நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். டீட்டெயில் மற்ற டீட்டெயிலாக கவுன்சிலிங் டைமில் நம்ம பேசிக்கலாம். இல்லை அது எதாவது வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த ஸ்கூல் லெவலில் ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அந்த +1 சர்டிஃபிகேட்டை மார்க் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஒன்று. +2 நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சர்டிஃபிகேட் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி அதாவது ஸ்கேன் பண்ணி எடுத்து தயாராக வைக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. TC, அடுத்து TC ரொம்ப முக்கியம், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இது +2 முடித்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே TC இருக்கும். TC நீங்கள் எடுத்து வச்சு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் இருந்தால் ரெண்டு பக்கமும் ஸ்கேன் பண்ணுவீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் TC யார்கிட்ட இருக்காது அப்படின்னா +2 முடிச்சுட்டு இந்நேரம் வந்து வேறு ஏதாவது இன்ஜினியரிங் கோர்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் கோர்ஸோ ப்ரைவேட்டில் எங்கேயாவது போயிட்டு சில பேர் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க TC வந்து அந்த காலேஜில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு TC கையில் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் படிக்கிற காலேஜிலேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீட்டுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன் சார், அதனால் எனக்கு TC இல்லைன்றதுனால ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுங்கன்னா அந்த காலேஜில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து TC பல நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 6th +2 வரைக்குமே, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்குமே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 7.5% ரிசர்வேஷனில் நீங்கள் உள்ளே வருவீங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் 6th +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் வாங்கணும். எதுக்குன்னா நீங்கள் 7.5% ரிசர்வேஷனில் தேவைப்படுறவங்க மட்டும்தான் அது தேவைப்படும், மீதி எல்லாருக்கும் அது தேவைப்படாது.
அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில பேர் வந்து ரெண்டு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலு ரெண்டு ஸ்கூல், இது வந்து தமிழ் மீடியம் இருக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் ஆறாவிலேருந்து 12th வரைக்கும். ஸோ நீ 6வதுலேருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, இல்லை 6வதுலேருந்து 8th வரைக்கும் ஒரு ஸ்கூல், அந்த மாதிரி அந்த 12 வருஷம் அதாவது 6வதுலேருந்து 12th வரைக்குமே நீங்கள் படித்த காலகட்டத்தில் 3 ஸ்கூலில் சில பேர் படிச்சிருப்பாங்க, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே 3 ஸ்கூலாக பிரித்து படிச்சிருப்பாங்க, சில பேர் 2 ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, ஆனால் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, 2 ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 2 ஸ்கூல்லையுமே போய்ட்டு ஒரு போனஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கணும், 6th to 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலாக அந்த ஸ்கூலில் போய் வாங்குங்க, 8th to 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலாக அங்கே போய் வாங்குங்க, +1 +2 வந்து ஒரு ஸ்கூலாக அங்கே போய் வாங்குங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட 3 சர்டிஃபிகேட் இருக்கும் போனஃபிட், அது மூணுமே நீங்கள் PDF ஃபார்மேட்டில் 1 by 1 ஸ்கேன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், ரைட்டுங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் 2 ஸ்கூலில் படிச்சுன்னா அந்த 2 ஸ்கூல்லேருந்து 6th to 9th வரைக்கும் ஒரு ஸ்கூலுனால் அது ஒரு சர்டிஃபிகேட்டு, 10th to +2 வரைக்கும் ஒரு ஸ்கூலுனால் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, கிளியருங்களா. ஸோ அது தேவை ஒன்று. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்னா நேட்டிவிட்டி கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வந்து 6th to +2 வரைக்குமே தமிழ்நாட்டில் தான் நான் படித்தேன்னா கம்பல்சரி நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வரும், குடியிருப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த குடியிருப்பு சான்றிதழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை சார், நான் படித்தேன் பூர்வீகம் தமிழ்நாடு தான், நான் அதர் ஸ்டேட்டில் தான் படித்தேனாலும் அதர் ஸ்டேட்டில் தான் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பூர்வீகம் தமிழ்நாடுன்றதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். ஸோ அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கண்டிப்பாக வந்து யார் யார் என்னென்ன கம்யூனிட்டி அப்படின்றது கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கேட்பாங்க எல்லாருமே. ஸோ அதனால் முன்கூட்டியே நீங்கள் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது, ரெண்டாவது வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இ சேவை மையத்தில் போய் கேட்டு பாருங்கள், அங்கேயே உங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஆன்லைனில் எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு இ சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும், இ சர்டிஃபிகேட்னா டைரெக்டாக டாக்குமெண்ட்டாக கையில் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கேன்டு காப்பியாகவே கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இ சேவை மையம் ஒரு ஏரியாலையும் இருக்கும் இல்லையா, ஆதார் சென்டர்னு சொல்லுவாங்களே, அங்கே போய்ட்டு நீங்கள் கேளுங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட், பேரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பாஸ்போர்ட் இருக்கலாம், ரேஷன் கார்டு இல்லைனா வந்து ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் தயாராக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இருக்கும் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஏதாவது ஒன்று, 10th மார்க் ஷீட் இருக்கலாம், +2 மார்க் ஷீட் இருக்கலாம், எது இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, பேரண்ட்டுடைய சர்டிஃபிகேட், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சிலபஸில் படிக்காமல், ஸ்டேட் சிலபஸில் எடுத்து படிக்காமல் CBSE அந்த மாதிரி அதர் போர்டு இருக்கு இல்லையா, அதர் போர்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க, தமிழ்நாட்டில் படிச்சிருப்பீங்க ஆனால் ஸ்டேட் போர்டில் படிக்காமல் வேறு ஏதாவது போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் MGR யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் அதை கொடுத்துருவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் திரும்ப கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரி, நீங்கள் தான் படிக்கிறீங்க, ஸோ நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக ஆக போகிறீங்க, வேறு யாருமே உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு அதாவது பட்டம் வாங்கி படிக்கல, பட்டம் வாங்கினா கிராஜுவேட் கிடையாது, அதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வச்சு இப்போ அவங்க படிக்கல, நீங்கள் +2 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அல்லது 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, என்னோட சிஸ்டரோ அல்லது பிரதரோ, நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் படிச்சிருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது, உங்கள் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நம்ம உங்களுடைய சொந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, அண்ணன் அக்கா தம்பி அப்பா அம்மா இந்த விஷயங்களில் இவங்களில் வந்து யாருமே வந்து படிக்கலை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க டிகிரி அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இ சேவை மையம் இருக்கு இல்லையா, அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீ உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரு 50% வரைக்கும் ஃபீஸ் ரிடக்ஷன் நமக்கு கிடைக்கும், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், அதனால் அது தேவைப்படுறவங்க எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா அது தேவையில்லை, சரிங்களா. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரிடக்ஷன் கொடுப்பாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா SC ST கேட்டகரியாக இருக்கிறவங்க வந்து 2.5 லட்சத்துக்கு குறைவாக அவங்க சேலரி இருக்குது, வருட வருமானம் இருக்குன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வருமான சான்றிதழ் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் அதில் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அது தேவையில்லை, நெசசரி கிடையாது. அதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா
இங்கே எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பாங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அதற்குரிய சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த பிஹெச் ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து பெரும்பாலும் எங்கே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதாவது அந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் இருக்கிறவங்க அதற்குரிய சர்டிஃபிகேட் நீங்கள் அவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அப்ளை பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அவங்க மட்டும். மீது எல்லாருக்குமே அவங்கவுங்க தனியாக எங்கே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் போய் வாங்கணுமோ அங்கங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ சொன்ன சான்றிதழ்கள், இப்போ சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வேணும். முக்கியமாக ஒரு சில பேருக்கு நேட்டிவிட்டி தேவைப்படாது, சில பேருக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் தேவைப்படாது, சில பேருக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி தேவைப்படாது, சில பேருக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. இது தேவைப்படுறவங்க மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தவிர மீதி இருக்கிற எல்லா நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாமே கம்பல்சரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வேணும். எல்லாமே நீங்கள் தயாராக ஒரு பேட்ச் எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு பத்திரமா வச்சுட்டிங்கன்னா, இவங்க கவுன்சிலிங் டைமில் எப்படி நமக்கு கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இந்தந்த சான்றிதழ்கள், இந்தந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே எடுத்து வைக்கிறது மிக மிக நல்லது. ஸோ இந்த வீடியோ பற்றி டீட்டெயில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய மாணவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.